வணக்கம். தாராபுரம் மக்களுக்கு, குறிப்பாக ஆஞ்சநேய பக்தர்களுக்கு இன்றைக்கி நான் சிறப்பான தகவல்களோடு வந்திருக்கேன். நம்ம ஊருக்கு அந்த காலத்தில் விராடபுரம்னு பேர் இருந்தது. நம்ம ஊரை ராஜாக்கள் ஆண்டது. இங்கே கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் இருந்தது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விராடபுரம் மட்டும் இல்லாமல் பராந்தகபுரம், ராஜராஜபுரம்னும் நம்ம ஊர் இடைக்கால சோழர்கள் காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜயநகர பேரரசு சேர்ந்த கிருஷ்ணதேவராயர் ஆட்சியிலையும் நம்ம கொங்கு தேசம் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் வியாசராய தீர்த்தர் அப்படிங்கிற ஒரு ராஜகுரு வாழ்ந்தார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, வியாசராயரோட அடுத்த அவதாரம்தான் பகவான் ஸ்ரீ ராகவேந்திரர். அப்படிப்பட்ட மகான் நம்ம ஊருக்கு வந்து 10 இடங்களில் ஆஞ்சநேயரோட விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணுறார். அந்த தச ஆஞ்சநேயர்களையும், அதாவது 10 ஆஞ்சநேயர்களையும் ஒரே நாளில் பார்க்கறது ரொம்ப விசேஷம்னு சென்னை, பெங்களூர்னு பல ஊரில் இருந்தும் நம்ம ஊருக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அந்த தச ஆஞ்சநேயர் ஸ்தலத்தை ஒரே நாளில் எப்படி பார்க்கறது, எந்த கோயிலிருந்து முதல்ல தொடங்கிறதுன்னு நிறைய கேள்விகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அனுபவ அறிவை வச்சு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் நீங்கள் 10 கோயில்கள் இருக்கிற ஆஞ்சநேயர்களையும் வழிபட முடியும்னு நான் நம்புகிறேன். இதில் 3 கோயில் தாராபுரத்தை சுற்றி இருக்கிற கிராமங்கள் இருக்குது. ஒன்று தலவாபட்டினம், இன்னொன்று கோணாபுரம், இன்னொன்று வீராச்சிமங்கலம். இதில் முதல்ல எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். 2 ஆஞ்சநேயர்கள் அந்த கோயில் வந்து பராமரிப்பு இல்லாமல் பூட்டப்பட்டிருக்கு. ஸோ அவங்க வாசலில் நின்று தான் நம்ம கும்பிட முடியும். ஸோ அதையும் தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா, யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் இந்த தச ஆஞ்சநேயர்களையும் கும்பிட முடியும். முதல்ல நம்ம பயணத்தை தாராபுரம் பேருந்து நிலையத்திற்கு எதிர்கேர்ந்து தொடங்கியிருக்கேன். இப்போ நாம் தாராபுரம் பேருந்து நிலையத்திற்கு எதிரில் உள்ள ட்ராக்கில் நின்றுட்டுருக்கோம். இங்கிருந்து நாம் ஸ்ட்ரைட்டாக தாராபுரத்திலிருந்து திருப்பூர் கோயம்புத்தூர் போகிற 4-வேயை டச் பண்ண போகிறோம். அங்கிருந்து கோணாபுரம் போய் கோணாபுரத்தில் இருக்கிற அருள்மிகு லட்சுமி நாராயணசாமி கோயிலுக்குள்ளே இருக்கிற ஆஞ்சநேயரை முத முதன்னு தரிசிக்க போகிறோம். எல்லாருமே தாராபுரத்துக்குள்ளே இருக்கிற காடு ஹனுமந்தராய சுவாமி கோயிலில் தான் முதல்ல தரிசனம் பண்ணுவாங்க. நம்ம ஏன் அங்கே போகாமல் வெளியூரில் இருக்கிற கோணாபுரத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரை முதல்ல தரிசிக்க போகிறோன்னா, அந்த கோயில் எல்லா நாட்களையும் எல்லா நேரமும் திறந்திருக்காது. குறிப்பிட்ட நேரம்தான் திறந்திருப்பாங்க. தாராபுரத்தில் இருக்கிற காடு ஹனுமந்தராய சுவாமி கோயில் எல்லா நாளும் திறந்திருப்பாங்க. மத்தியானம் மட்டும்தான் நட சாத்துவாங்க. காலையிலையும் சாயந்தர நேரத்துலையும் எல்லா நாளும் திறந்திருப்பாங்க. அதனால் நம்ம எப்போ வேணாலும் கும்பிட்டுக்க முடியும். ஆனால் வெளியூரில் இருக்கிற கோயில்கள் குறிப்பிட்ட நேரத்தில் தான் திறந்திருப்பாங்க. ஸோ அதனால் முதல்ல அந்த கோயிலில் சாமி தரிசனம் பண்ணிப்போம். குறிப்பாக கோணாபுரத்தில் இருக்கிற, இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் எல்லா நாட்களும் காலை 7 மணிக்கு திறந்து 8 மணிக்கு நடைய சாத்திடுவாங்க. அதனால் நம்ம ஒரு 6:30 மணி போல் கிளம்பி 7 மணிக்கு அந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா, முதலாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு திரும்ப தாராபுரம் நகருக்கு உள்ளே வந்துட்டோம்னா, டவுனுக்குள்ளே இருக்கிற சில ஆஞ்சநேயர் கோயிலை தரிசிச்சிடலாம். அதனால் இப்போ நம்ம கோணாபுரம் பிரிவில் இருக்கோம். இங்கிருந்து அப்படியே நேராக போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் எடுக்க வேண்டியிருக்கும்.
இதோ பஸ் ஸ்டாப் வந்துருச்சு, இதில் நீங்கள் இடதுபுறமாக திரும்பணும். இதில் ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா மீண்டும் இடது கை பக்கம் திரும்ப வேண்டியிருக்கும். இதோ ஒரு டெட் எண்ட் வருது, இதில் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்புங்க. நீ ஊர் வரும், ஊரை தாண்டி அருள்மிகு லட்சுமி நாராயண சுவாமி கோயில் வரும். அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் நம்ம வழிபட்டுட்டு திரும்ப தாராபுரம் பேருந்து நிலையத்துக்கு போயிடுவோம். அங்கேருந்து மற்ற கோயிலுக்கு எப்படி நான் போகிறதுன்னு வழி சொல்கிறேன். இதோ அருள்மிகு லட்சுமி நாராயண சுவாமி கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே சாமி தரிசனம் முடிச்சுட்டு திரும்ப வந்த வழியிலேயே தாராபுரம் பேருந்து நிலையத்துக்கு போயிடுவோம்.